வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியதுங்க இது. நான் ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கேங்க. எண்ணெய் காஞ்சாச்சுங்க. கடுகு ஒரு கால் ஸ்பூன், புளித்தம்பருப்பு அரை ஸ்பூன், நல்லா வெடிச்சு வரட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டுங்க. பருப்பு நல்லா கலர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணிட்டுருங்க. ரெண்டு வெங்காயம் அது பூண்டு பிள்ளைங்க ஒரு நாலு எடுத்து பொடியை கட் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிட்டுங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணா கூட சேர்த்திக்கலாங்க. நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்புங்க, பச்சை வாசல் பொருளுக்கு வதக்கிக்கலாம். நான் வந்து கால் கிலோ வெண்டைக்காங்க இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு துணியில் துடைச்சிட்டு இந்த சின்ன சைஸில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் இது மாதிரி. இப்போ நம்ம இந்த பச்சை வாசலில் போயிட்டு இந்த மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. காரம் எல்லா பக்கம் பட்டுற போல சிம்மல் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ஆக்க வேண்டாம். அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நான் தண்ணி ஊற்றலிங்க. இந்த குழ குழப்பு தன்மை இல்லாத வரலும் அதை வரவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுமே இருக்கலாம். பாருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் சீக்கிரம் ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. சீக்கிரம் செய்யறதுங்க இது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புலலாம் போடுறதை விட இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.